விநாயகனே உனிதிர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 1ஆம் தேதி மே மாதம் 2024 புதன்கிழமை சித்திரை மாதம் 18ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் என்ன, ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமி திதிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்ப நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்கள், நல்ல காரியங்கள், கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சிருந்தோம்னா இந்த திதியை தள்ளி போட்டு அதற்கப்புறமேல் பண்ணுவது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும். சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. திருவாதிர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக வடக்கு, பரிகார பொருளாக பால், வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி. ஆதிசங்கரர் மகாலட்சுமி மீது பாடின கனகதாரை ஸ்துதி, கனகதாரை ஸ்தோத்திரம்ங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பதோ, அந்த மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுக்கிறதோ, மகாலட்சுமி ஆலயங்களில் வழிபாடு செய்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக இன்றைய தினத்தில் கொடுத்துடும். இப்படி சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? மேஷ ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நிற்கத்தான் நேரம் இல்லை, செய்கிறதுக்கு தான் வேலை இல்லை, பிஸியோ பிஸி தலைவர், பிஸ் பிஸ் பிஸி அப்படின்னு, பிஸ் பிஸ் பிஸி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பேக் டு பேக் மீட்டிங்ஸ், அப்பாயின்மெண்ட், கான்ஃபரன்சஸ், டென்ஷன், படபடப்பு, தூக்கமின்மை, ஆங்ஸைட்டி, இது போன்ற விஷயங்கள் நெருக்கமாக இருக்கும். இந்த நெகோசியேஷன் ஆமாம் சார், நானும் பேரம் பேசிக்கிட்டே இருக்கேன், முடிய மாட்டேங்குது, நானும் ரேட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, ஒத்துப்போக மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கும் ஒத்து போக மாட்டாங்க. அது இந்த மாம்பழக்காரங்க கிட்ட பேரம் பேசணும்னா ஒத்தே போக முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மேகராசினியர்களுக்கு ஒத்து போகாத நிலை அப்படிங்கிறது சந்திரனே ஒத்து போகலை, அப்புறம் நீங்க எப்படி ஒத்து போக முடியும்? அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட பெரிய கவலை அப்படிங்கிறது இருக்கும். விடா முயற்சி செய்தால்தான் விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ எஃபர்ட்ஸ் நிறைய போடுறதும், நிறைய பாடுகள் படுறதும், நிறைய சிரமப்படுறதும், பட்ட பாடியாகவுமே பாடம் தானடான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன குறைகள்லாம் கூட பெரிய அளவுக்கு புதாகரமா இந்த லென்ஸ் வச்சு பார்த்தா எல்லாமே ஜாஸ்தி தெரியும்வாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஜாஸ்தி தெரிய வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு, கொஞ்சம் சாதாரணமாகவே பாருங்க. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை சோம்பேறித்தனம் முதல் எதிரியா இருக்கும், மனசு தடுமாற ஆரம்பிக்கும், நம்ம அன்புக்குரிய உறவுகிட்ட கூட கோச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும், சண்டை போடலாம், குறை பேசலாம், திட்டலாம் அப்படிங்கிற மனோப்பான்மை ஜாஸ்தி வரும். எஸ்பெஷலாக கணவனாக இருந்தால் மனைவி கிட்டேயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும், ஈவன் சிநேகிதர்கள் சிநேகிதிகள்கிட்ட கூட, அக்கம் பக்கத்தினரிடையே கூட ஒரு அதிருப்தியான சூழ்நிலை, மனம் ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலை, ஒருவரை ஒருவர் சண்டை போட்டு கோபப்பட்டு தாபப்பட்டு ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு அல்லல் பட்டு இப்படி பட்டு பட்டுன்னு போக வேண்டிய தருணங்கள் மிதுனராசினியர்களுக்காக இருக்கும். வேகப்பட்டு போக மாட்டீங்க, விவேகத்துடனே செயல்படுவீங்க. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், மாமனார் மாமியார் மைத்ரோர் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும். மாப்பிள்ள குட்டி, மாமா குட்டி, மச்சாங்குட்டி, இந்த குட்டி குட்டிங்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்க வேண்டிய அமைப்பு. 10வதுக்கு தூரதேச பிரயாணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு, அதுக்கான டிக்கெட் கன்ஃபர்மேஷன், டிராவல் கன்ஃபர்மேஷன், அட பட்டன் டிக்கெட் கிடச்சிச்சு, இந்த ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன்னாலே அது ஒரு பெரிய பாரம் தர வேண்டிய அமைப்பு நமக்காக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் அப்படின்னு, குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக தொடர்ந்து காணப்படும். குருவையும் மிஞ்சி நிறைய காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்காக வந்து குருவினுடைய ஆசீர்வாதத்துடன், குரு ஸ்தானத்தில் இருப்பவர்களையும் இன்னைக்கு பார்ப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சார், ஒரு நேரத்தில் கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது சார், இப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் சற்று
குறைந்து காணப்படுது. ஒரு சின்ன பயம் வருது, சின்ன கலக்கம் வருது. உடல் நலம், மனோநலம், இதை பத்தின அக்கறை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படுது. டல் அடிக்கிற சொக்கா, கொஞ்சம் அயன் பண்ணாத சொக்கா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கு. நீட் அண்ட் வெல்னஸ்ஸா ப்ரிப்பேர் ஆகி போக முடியல அப்படின்னு ஏக்கப்படக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு ஏக்கம்ங்கிறது தொடர்ந்து காணப்படும். பணம் பத்தல, பணம் வரலன்னா ஒரே கவலை, வரல வந்துருச்சுன்னா சார் எங்க முன்னாடி கொடுக்கறது, எங்க பின்னாடி கொடுக்கறது, பாதி கிணது தாண்டிட்டேன், மீதி கிணது தாண்ட முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கங்கள் ஜாஸ்தி இருக்கு. வட்டி வரி வாய்தா இதனோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள், பற்றாக்குறைய சமாளித்து போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இன்னைக்கு நாளில் காணப்படும். இந்த சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு. கொஞ்சம் பயந்து பயந்து தான் சமாளிக்கணும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் புண்ணிய காரியங்கள், பிரார்த்தனைகள், வழிபாடுகள், மந்திர உச்சரிப்புகள், சகுன சாஸ்திரம், சொப்பன சாஸ்திரம், சார் வீட்டில் பள்ளி கட்டிடுச்சு சார், கனவு வந்தது சார், குறுக்கவங்க வந்துட்டாங்க, நல்ல செய்தி தான் நமக்கு அப்படின்னு ஒரு ஒரு அமானுஷ்யமான நிகழ்வு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சந்திப்பு, இந்த திடீர் சொம்பு, திடீர் சாமி, திடீர் திடீர்னு வருதான், திடீர் திடீர்னு ஊர்ல தான், திடீர் திடீர்னு பெறல தான் அப்படின்னு இந்த திடீர் திடீர்னு நல்ல செய்திகள் கூட அந்த மாதிரி கிடைக்கும். கிரகம் கெடுக்கிறதுல எவ்வளோ கில்லாடியோ, கொடுக்கறதுலையும் அவ்வளோ கில்லாடியோ, அப்படி அள்ளி கொடுத்துரும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அப்போ அள்ளி கொடுக்கறத இரு கைகள் நீட்டி வாங்கி கொள்ள வேண்டிய தருணம் கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. பணத்துல பஞ்சம்ங்கிறது இருக்காது, பற்றாக்குறைகள் அங்கங்கே வறுமையை தவிர சமாளிச்சுடுவீங்க. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாய், தாய் வழி சொந்தங்கள், தாய் மாமன், தாய் மாமனுடைய பிள்ளைகள், துணைவியார், இவங்க கிட்டந்தெல்லாம் பக்க பலமாக செம்ம சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். யாரையாவது இன்னைக்கு சாட்சியை கூப்பிடு, நீ வாயன், நீ கேள, நீ சொல்ல, நீ தான் நீ பக்கத்தில் இருந்து இல்லை அப்படின்னு இப்படி சாட்சிக்கு ஆட்களை கூப்பிட வேண்டிய தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்புறம் யாரையாவது ஒருத்தரை வச்சுட்டு தானே நம்ம சில விஷயம்லாம் பண்ணணும், கொஞ்சம் சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க, நான் நல்லவங்க, நான் அப்படிலாம் கொடுத்துருவேன், நல்ல விதமா நான் நல்ல விதமா பண்ணிடுவேன், கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற விஷயம் துலாம் ராசி நேயர்களுக்கு மேன்மை தர வேண்டிய அமைப்பு. வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன், வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம், சௌக்கியம் பட வேண்டிய தருணம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சார் வெயில் தாங்க முடியல சார், வெக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு, இந்த ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிற நிலை, காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை, அச்சு அச்சுன்னு தும்முறது, இருமுறது, கொஞ்சம் சிரமப்படுறது, கஷ்டப்படுறது, வேதனைப்படுவது, இந்த காது மூக்கு தொண்டை பாதிப்பு அப்படிங்கிறது ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாப்பாடை ஜில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஒரு சிகராசி நேர்களே கவனமாக இருங்க, மருந்து மாத்திரைகள் அலட்சியம் வேண்டாம், அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போகும், பர்ச்சேஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது, ஷெல்ஃப் லைஃப்லாம் கவனித்து வாங்க வேண்டிய தருணங்கள், சூப்பர் மார்க்கெட்டில் நல்ல பர்ச்சேஸ் அப்படிங்கிறது உச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும். விரயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், மளிகை கடைகளில் இந்த விரயம் அப்படிங்கிறதும் உங்களுக்காக. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அக்கம் பக்கத்தினரிடையே சின்ன சின்ன பூசல்கள், வாத விவாதங்கள், வம்பு கலாட்டாக்கள், அதிருப்திகள், குறைகளை கேட்கும்போது ஏன் இப்படி குறை பேசுகிறீங்க, கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன், நாங்கள் நல்லா தானே பண்ணுறோம், நல்லா தானே செய்கிறோம், நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். நீங்கள் நல்லா தாங்க இருக்கீங்க, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பொறாமை கொண்ட உலகம், போட்டி கொண்ட உலகம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்கள்கிட்டயே வந்து கேட்பாங்க. யதார்த்தமான உள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு பதார்த்தமாக உங்கள்கிட்ட இருக்கிற ரகசியத்தெல்லாம் கேட்பாங்க, சொல்லிவிடாதீங்க யாருக்கிட்டே ரகசியத்தை, 20க்கு மேல் தெரிந்தால் அதற்கு பெயர் ரகசியம் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த இலை வடிவில் இதயம் இருக்கும், மலை வடிவும் அதுவும் சுமக்கும், இந்த கையளவு மனசில் கடல் அளவு பாரம்னா பார்த்துக்கோங்களேன், இந்த பாரத்தை எங்கே இறக்கி வைக்கிறது, யாருக்கிட்ட சொல்கிறது, யாருக்கிட்ட யோசனைகள் கேட்கறது, யோசனை கேட்கறதுக்கு ஒரு குரு வேணும்ல தனுசு ராசி நேயர்களே, அந்த குருக்கிட்ட தேடி போய் சரணாகதி அடைய வேண்டிய டைம் பீரியட், அவங்கக்கிட்ட நிறைய ஆலோசனைகள் கேட்க வேண்டிய தருணம். சேவை நிறுவனத்தில் இருக்க யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஒரு காரண காரியம் நிமித்தமாக சில ஆலோசனைகள் கேட்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போகுது, விட்டு கொடுக்கல மாட்டினீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்ககிட்ட வறண்டை இழுக்கிறதுக்கோ, வெம்பு இழுக்கிறதுக்கோ, கலாட்டா பண்றதுக்கோ, கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி செய்யறதுக்கோ ஆளை அனுப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சந்திரனையே கேலி கிண்டலுக்கு உள்ளாகிறாரு. அப்போ பாத்துக்கலாம், லாபங்கள் சின்ன சின்னதா வர வேண்டிய அமைப்பை கேது பகவான் சொல்றாரு. அப்போ தடைப்பட்டு தடைப்பட்டு சின்ன சின்னதா அஞ்சுங்கிற இடத்துல மூணு, மூணுங்கிற இடத்துல ரெண்டு, ரெண்டுங்கிற இடத்துல ஒண்ணு, பரவாயில்ல சார் ஏதோ கொஞ்சம் பாதி பாதி ஓடுது, ஏதோ ஓடட்டும் அப்படின்னு, ஓடட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். நிற்காது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கலாம், மெதுவாக தானே போகுது, போகிற வரைக்கும் போகட்டும் பார்த்துப்போம் அப்படின்னு சின்ன சின்ன லாபங்கள், சின்ன சின்ன ரொட்டேஷன், சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சக்ஸஸாக முடிய வேண்டிய அமைப்பு. பெருசு அப்படிங்கிறது
இப்போதைக்கு சக்சஸ் தராது. அடுத்து என்ன சார் கடைசியில் பெரிய குண்டா போட்டுட்டீங்க? ஆமாங்க, பெரிய பெரிய காரியங்களுக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தும் அப்பா, இந்த செவ்வாய் சனியோட ரிலீஃப் ஆனாலும் ஆச்சு சார், ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு, பணம் வருது ஆனால் கையில நிற்க மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது, குடும்பத்தை விட்டு தூரமாகவே இருக்க வேண்டிய அமைப்பு, நம்ம அன்புக்குரியவர்களை விட்டு கொஞ்சம் தூரமாக போக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். உன் மனதில் இருக்கும் பாரம் அது போகாது தூரம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பொருளாதாரங்கள் தேவைக்கு ஏற்ப இருக்கும், மன நிம்மதி இதை தேட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தனியாய் வந்தோம், இவ்வுலகில் துணிவை தவிர வேற எதை துணையாக கொண்டோம், தனித்து போகிறத பற்றி யோசிக்கக்கூடாது. தனியாக விட்டாங்கன்னா கூட தனித்தவளுன்னு தைரியமாக தில்லான் இல்லைங்க, தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு, கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு பொருட்கள் சேகரம் செய்ய வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. படிப்பு, கல்வி, கேள்வி, வித்தை, ஞானம், அறிவு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பு டல் அடிக்கத்தான் செய்யும். அவச்சொல் அவப்பெயர், செய்யாத குற்றத்துக்கான தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய நிலை நிச்சயம் உண்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆமாம் சார், டென்ஷன், படபடப்பு இதெல்லாம் முடிய மாட்டேங்குது, சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, மன அலைச்சல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். ஒன்றே ஒன்று பழி வாங்குறேன்னு நிற்கக்கூடாது. அதே மாதிரி காட்டி கொடுத்துடலாம், நான் நக்கீர் இருக்க டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ், எப்போ பார்த்தாலும் குறை தான் பேசுவேன், குறை தான் கண்டுபிடிப்பேன், அது எப்படி இது எப்படின்னீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்கள் தான். அப்போது போட்டி, பொறாமை, வம்பு, துரோகம் இதெல்லாம் நிறைந்த உலகம், இதில் எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. எதிரிக்கு சவால் விட்டு காரியங்கள் முடிக்க வேண்டிய தருணம் உங்களுக்காக உண்டு. நம்பிக்கை, நாணயம் கைராசியில் பழிச்சிடும். ஒன்னே ஒன்று கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றிடுவீங்க, ஒன்னே ஒன்று பழி வாங்காதீங்க. இப்போ எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரை மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். பெரும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.